ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன போற போகிறோம்னா, கொஞ்சம் வித்தியாசமா மசாலா அரைச்சி ஒரு தக்காளி குழம்பு. இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. காலையில வச்சோம்னா நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வரமல்லி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வச்சுருக்கேன், பச்சை அரிசி புழுங்கரிசி நீங்கள் எதுனா எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட நான் ஒரு காரம் கம்மியாக இருக்கிற ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது பாரு, நல்லா கம கமன்னு வாசம் வரும், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் விட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, நான் இதை மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிக்கிறேன், ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் மறுபடியும் அதே பேனை வச்சுருக்கேன். இப்போ இதில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் சின்ன சைஸ் தக்காளி ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளி வதங்க மட்டும் கொஞ்சமான உப்பு சேர்த்துட்டு இது தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ முதல்ல பாருங்க, நம்ம வறுத்த அந்த பொருளை நான் நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து இது நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இல்லாமல் இந்த வதக்குனா தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. இப்போ நம்ம குக்கரில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரியது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது போட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டு தான் அரைச்சிருக்கோம். இங்கே உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன். ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வதக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த விழுதுல சேர்த்துடலாம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுடலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்றேன். இப்போ குக்கரை மூடிக்கலாம். குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தக்காளி குழம்பு. இதுக்கு மேல நான் கொஞ்சமா மல்லி இலை போட்டு இறக்கணும். நம்ம சூப்பரான இந்த தக்காளி குழம்பு
இட்லி தோசை சப்பாத்தி சாதம் புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.